வெல்கம் டு ரேபிட் மென்ஸ் தமிழ் சேனல் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டில் படித்தக்கூடிய பிஏட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஃபைவ் மார்க் டென் மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் யூனிட்டுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூனிட் ஒன் கான்செப்ட் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அகாடமிக் இருந்து இந்த இப்போது செகண்ட் செமஸ்டர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவர்களுக்காக புதுசாக வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸை வந்து சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸோ அதில் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து இதற்கான எக்ஸாமினேஷன்ஸை எழுத போகிறீங்க ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸுன்றது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதற்காக நம்ம யூனிட் வைஸ் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து தரப்போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஎட் மாணவர்களுக்கான எல்லா எக்ஸாமினேஷன் கைடன்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ ஃபைவ் மார்க்கை பொறுத்தவரில் ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் குழந்தை மற்றும் குழந்தை உரிமைகள் கருத்து மற்றும் வரையறையை தருக ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு கொஷினாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள் செகண்ட் எக்ஸ்பிளைன் த தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சைல்ட் ரைட்ஸ் தமிழகத்தை தமிழகத்தில் குழந்தை உரிமைக்கான கொள்கைகளை விவரி ஸோ தமிழகத்தில் என்ன மாதிரியான குழந்தை உரிமைகளுக்கான பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதே போல் இந்தியா அளவில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்றதும் நமக்கு புக்கில் இருக்கும் ஸோ இப்போ முக்கியமாக நீங்கள் தமிழ்நாடு பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்குன்றது கட்டாயமாக நம்மளுக்கு வந்து தெரியணும் போல் தேர்டு கொஷின் எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் குழந்தை உரிமைகளின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் விளக்குங்க ஸோ இப்போ குழந்தைகளுக்கான உரிமைகளுக்கான முக்கியத்துவம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே போல் டென்மார்க் ஸோ டென்மார்க்கை பொறுத்தவரில் ஆர்டிகல்ஸ் நிறைய வந்து சட்ட பிரிவுகளை என்னென்ன பிரிவுகள் வந்து குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்றது நிறைய பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் அந்த பிரிவுகளை என்ன அனைத்துமே நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் குறிப்பாக ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் த இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ் ஸ்டேட் இன் த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டு விதிகளை பற்றி விவாதி ஸோ இந்த கொஷினுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க்குமே நம்ம இதை வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செகண்ட் எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் சைல்ட் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளுக்காக செயல்படும் அரசு சார நிறுவனங்களுடைய பங்களிப்பை பற்றி விளக்கு தேர்டு டிஸ்கஸ் தி வேரியஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஹஸ் அடாப்டட் பை யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி பற்றி விவாதிக்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஸோ இதை கட்டாயமாக எல்லாருமே படிச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த யூனிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த புக்ஸ் டெக்ஸ்ட்டு புக் இது வந்து நியூ டெக்ஸ்ட் புக்குன்றதால் புக்ஸை தேவைப்படுறவங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்